ஹியால் இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வித் ஸ்கிராம்பிள் எக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ஒரு லஞ்ச் இல்லை டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் தந்தூரி சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நான் இந்த துரும் வீட் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்தாவை. ஸோ இப்போ எக் ஸ்கிராம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் ஆரிகானோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பேனில் ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த எக் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எக் மட்டும்தான் கூடவே எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, தந்தூரி சிக்கன் சூப்பராக இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்கள் பன்னீர் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம், சால்டட் வெஜ்ஜீஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, உங்களோட டயட்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போது இன்னொரு பேனில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் பூண்டை எடுத்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த நூடுல்ஸ்க்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ அதே பேனில் கொஞ்சம் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆஃப் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு. ஸோ நான் இதில் சுகர் கண்ட்ரோல் ஆட்டா அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப 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 ஆசமாக இருக்கும். ஸோ நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போது 1/4 கப் பால். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி ஒரு டோன்ட் மில்கில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போது அந்த லம்ஸ் எல்லாமே சரியாகும். ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்காமல் நல்ல டோன்ட் மில்க் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் இந்த சாஸ் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறமா அந்த பால் எடுத்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களோட ஒயிட் சாஸ் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கூடவே நான் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மினிமலான இன்க்ரீடியன்ஸ், ஈஸியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ இப்போவே அந்த கார்லிக் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் செம்ம டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஒயிட் சாஸ்க்கு. இப்போது அந்த பாயில் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் அந்த பாஸ்தாவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களோட ஹெல்தியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.